Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டைகோஸ் பச்சை பட்டாணி பொரியல். ஒரு வாணல்ல எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் அளவு, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், பருப்பு வறுபட்டதும் கொஞ்சமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3, பூண்டு பல்லு 5, பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் 1, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், வெங்காயம் நல்லா வதங்கினதும் முட்டைகோஸ் 200 கிராம் அளவு, பச்சை பட்டாணி 50 கிராம், தேவையான அளவு உப்பு, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் வைக்கிறதுக்காக 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல மிதமான தீயில வேகட்டும். காய் நல்லா வெந்த அப்புறம் தேங்காய் துருவல் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளவுதான், முட்டைகோஸ் பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்பும் அறுசுவையும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.